ஓகே கேஸ் நான் ஜார்ஜ் மறுபடியும் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர், அதாவது நம்ம வேட்டைக்காரனை மாறப்போகிறோம். ஸோ இந்த வேட்டைக்காரன் இல்லை, ஸோ இந்த வேட்டைக்காரன் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல வகையான அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக அதான் கான்செப்ட்டு. நம்ம ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டூ ரியலிஸ்டிக்னு சொல்லலாம். இந்த கேமில் வந்து வேட்டையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு தடவை ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி தான் பொங்கல், ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாலிடேஸ்னால பயங்கரமாக போகுது. நாளைக்கு இன்னும் 2 நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, பட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் எல்லாரும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் கொலருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் இந்த கேம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு வேட்டைக்காரனாக மாதிரி எல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வேட்டையாடி நம்ம வந்து அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நியூ கேம் கொடுப்போம், மேல் தான். ஸோ கேரக்டர் அவனே ஆப்ஷன் வச்சுருக்கான், நான் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கான்ப்பா. ரெமி வேரன் 6 ஆப்ஷன் தானா? யார் எடுக்கிறது? இவன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்ல, கொஞ்சம் எங்கே இருக்கான். ஓகே, ரிசர்வ் என்ன காட்டுக்குள்ளே போகிறோம், எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா சவானாவா? ஐயோ, இது வேறு ஓப்பன் ஆகுது. ஓகே, பார்க்கி ஃபெர்னாண்டோவா, யாங்கோ வேலி நேச்சர் ரிசர்வா? அதாவது ஒவ்வொரு காட்டில் ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து இருக்கிறோம். பீக்ஸு மலை உயரமாக இதுக்குள்ளே மான் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சொல்லியிருக்கான் பாருங்கள், கோட்ஸ் பிளே அட்டாப். இந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நேஷ்னல் பார்க்கு. ஓகே, இது கூட நல்லா இருக்குல்ல. நிறைய காடு இருக்குது போலையே. இல்லை என்னல என்னென்னமோ காடு சொல்கிற. நம்ம புலி சிங்கம்லாம் இருக்கிற மாதிரி. ஓ, ஆஸ்திரேலியா. நம்ம புலி சிங்கம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுக்கு போவோம். ஓகே, இங்கே வந்து கண்டிப்பாக கரடிஸ் நிறையா இருக்கும். லோகோலையே போட்டிருக்கான். ஓகே, ரைட்டு, நமக்கு இதான் வேணும்ப்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஏரியா தான்ட்டு ஃபுட்டா. ஓகே, ஸோ பூமா. ஓ, பூமா கூட இருக்குமா? இங்கே ப்ரெடேட்டர் யாருன்னா பூமா தான். ஓகே, ஸோ அந்த ப்ரெடேட்டர் யாருன்றதையும் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நைஸ். ஓகே, எனக்கு எந்த காட்டை எடுக்கணும்னு தெரிலையே. நான் வந்து பூமா இருக்கிற காட்டையே எடுக்க போகிறேன். அது நல்லாயிருக்கு. கரடி எடுக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னெல்லாம் இருக்குன்னா ப்ரௌன் பியர் இருக்கும், மோஸ் இருக்கும், ரெயின் டியர் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும், க்யூரியஸ் மஸ்க் டியர் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் டியர் தான் கான்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம ஓகே, நம்ம இங்கே போவோமா? நம்ம அந்த ரெயின் டியர் போவோமா? அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஓரளவுக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்குது. டிஎல்சியா? ஸ்டார்ட் கேம்டா, இன்னும் டிஎல்சின்றான் அதுக்கு. ஓ, இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து டிஎல்சி ஆனால் அதை பார்க்காமட்டேங்க. சாரி கேஸ். ஸோ நிறையா இது டிஎல்சி வச்சுருக்கான். நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் டிஎல்சி. ஓகே, அப்போ இது தான் நினைக்கிறேன். 2-3 கார்டு தான் வந்து டிஎல்சி இல்லாமல் இருக்குது. ஓகே, ரெட் ஃபாக்ஸு, ரெட் ஏரு. இது ஓரளவுக்கு இங்கே நிறையா இருக்குதுப்பா. வைல்டு போர் அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெயில் டியர் இருக்குது, காய்ட் இருக்குது, பிளாக் டெயில் டியர் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கே போவோம். வேறு என்ன பண்ணுவோம்? ஏன்னா டிஎல்சின்ட்டான் எல்லாமே. அந்த பூமா இருக்கிற காடெல்லாம் டிஎல்சின்ட்டான். ஓகே, ஸோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறந்து நம்ம 3K லைக் ரீச் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. என் பட்ஜெட் அவுட் ஆஃப் பட்ஜெட் இது. பட் இருந்தாலும் நான் வந்து ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஃபைனலி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சென்ட்ரல் யூரோப். ஓகே, ஸோ சென்ட்ரல் யூரோப்பா நல்லா இருக்குங்க. நான் அந்த காணி வைல்ட் ஹீட்டரை இந்த ரிசர்வ் வார்டனா இருக்கேன். நான் வந்து உனக்கு வந்து உன் டைமை வந்து மறக்க முடியாத அளவுக்காக மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் ஹண்டிங்ஸு யூரோப்பில் இருக்குது. ஸோ இங்கே பாப்புலேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஹண்டிங்லாம் நிறையா நடக்கும். ஸோ இந்த இருந்த பிளேஸ்லாம் உலகத்துலேயே ரொம்ப அழகானது. ஸோ நான் வந்து ஒரு பக்கமாக சொல்லலை அப்படின்றாங்க. ஓகே, ஆனால் அழகாக இருக்குங்க காடு பார்க்குறதுக்கு, இல்லை சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து தான் வேட்டையை தொடர போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ட்ராக் டவுன் ஹார்வெஸ்ட் யுவர் ஃபஸ்ட்டு அனிமல். ஓகே, ஸோ கோ ஹெட் அண்ட் ஹேவ் அ லுக் அரவுண்டா. ரைட்டு, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். சுற்றி ஓப்பன் வேர்ல்டு, நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓப்பன் வேர்ல்டு, ஆனால் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு வந்து லேக் அடிக்குது. மூவ் யூஸிங்கு ஜி வந்து பார்த்தீங்கன்னா டாகுலா. ஓ, இங்கே பாருங்கள் பார்த்துட்டேன். ஓகே, அக்செப்ட் வந்து என்டரு. லுக் ட்ராக் ஷூட் அண்ட் அனிமல் ஹார்வெஸ்ட் அண்ட் அனிமலா. ஓகே, டேப் டு பிரிங்க் அவுட் ஹண்டர் மேட்டா. ட்ராக் அனிமல். ஓகே, இங்கே பாருங்க மான் இருக்குது. நம்ம அதை விட்டுருவோம் இப்போதைக்கு. வேறு ஏதாவது யூ கேன் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் அனிமல்ஸ் எஃபண்ட் கோடெக்ஸ். ஓகே, ரைட்டு. இங்கே இது வேறு எதாவது அனிமல் இருக்கா? இவன் தெரிஞ்சே விட்டுருக்கானோ? ஹண்ட் பண்ணிடுவோமா? அடிச்சு விட்ருவோமா? என்ன சொல்கிறீங்க? அடிச்சு விட்ருவோமா? ஹெட்ஷாட் போடுவோமா? ஹெட்ஷாட். ஐயோ, கீழே இறங்கடா. ஐயோ கரெக்டாக படுமா தெரிலையே பற்று. ஐயோ ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஓடிடுச்சிங்க. டேக் அ டீப் பிரீத் அண்ட் ஸ்டே இன்டூ யுவர் ரூமா. ஓடிடுச்சிங்க. அது ரன்னிங் ஷாட்லாம் வைக்க முடியுமான்னு தெரில. அடிச்சனா? இல்லை இல்லை மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கேயோ ஓடிடுச்சுங்க. ஷிட். ஈ வந்து பைனாக்குலரா என்ன சொல்கிறான்? ஐயோ தெரியாமல் சொல்கிறா. ரீலோட் பண்ணுறான். ரீலோட் 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 என்ன? ஆ ஓகே ஆறு தானே ரீலோடு. அப்பா எல்லா கேம்லையும் இருக்க மாதிரி தாங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் சவுத். ஓகே கேப்ஸ் டு டேகல் ரன்னிங். ஓ கேப்ஸ் அழுத்தினா ஓடுவானா? லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு. ஓகே லெஃப்ட்டு ஷிஃப்ட் அழுத்தினா ஓடுவானா? ரைட் ரைட். ஓகே ஐயோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு மான் இருந்துச்சுங்க, அதை விட்டுட்டேங்கண்ணே. ஓகே அனிமல் கிட்டே போகிறப்ப க்ரௌச் கொடுத்துக்கோ, ஜெட்டு கொடுத்தனா உட்காந்துப்பான் அப்படின்றாங்க. ஜெட்டு கொடுத்தா ப்ரோன்னு படுத்துருவான். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 3 செலக்ட் அசைடு ஐட்டம்ஸ். ஓகே இது கொடுத்தோன்னா ஹாட் கீஸா? ரைட்டு. என்ன ஆயிட்டு? எங்கே பாருங்கள் இந்த கன்று ஷார்ட் கன்லாம் இருக்குதுப்பா. ஏதாவது கரடி கரடி வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கா? ரைட் ரைட்டு. பிஸ்டலும் இருக்குது என்கிட்ட. நைஸ். இல்லை ஸ்பேஸ் வந்து ஜம்புக்கு. ஓகே பைனாக்குலரும் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஏதாவது அனிமல் தூரமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே ஆனால் அந்த மானை நான் பிடிக்க விட மாட்டேங்குது. ஓகே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது, கொஞ்சம் சவுண்டு கொடுக்காம அப்படின்னாங்க. ஹார்ட் பீட் வேறு அதிகமாகுது. ஏதாவது கரடி கரடி இருக்குமா? ஓகே இங்கே நமக்கு ஹெல்த் பார் கிடையாது, அதனால் கொஞ்சம் தைரியமாக. ஓ ஹெல்த் பார் இருக்கா? அடப்பாவீங்களா? இதுக்கு கன்று கையில். ஏய் என்ன இது? ஸ்மோக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் கேன் யூஸ் அனிமல் கலர்ஸ் சென்ட் ஸ்ப்ரேஸ் லூர் அனிமல்ஸ் டு யூ. ஓ லூரிங், அதாவது நம்ம போக்கிமானெல்லாம் போடுவோம், லூர் போட்டால் இந்த அனிமல் வரும்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட் எய்டு. ஆ ஓகே நம்ம பொறுமையாகவே போவோங்க. ஓகே எனக்கு இங்கே இங்கேயோ ட்ராக் இருக்குது, நான் வந்து கோஆர்டினேட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஓ ட்ராக் அனிமல். என்ன இது? ஓகே மீட்டிங் கால் பண்ணி 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 எப்போ பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிங்க பண்ணிங்க. கண்ட்ரோல். ஏ கண்ட்ரோல்ரா அடி இருறா வரண்டா வரண்டா. கண்டிப்பாக அது வந்து பண்ணி தான் ஷார்ட் கன்னில் தான் அடிக்கணும். எங்கே இருக்குன்னு தெரிலையே. ஓடிடுச்சோ? அடர்ந்த காடு கைஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம பொறுமையாக தான் அடிக்கணும். எங்கே இருக்குது? இங்கே செஞ்சுட்டு தான் ட்ராக் அனிமல்ஸ் காமிச்சான். அவள் என்ன இது கோஆர்டினேட்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாவ. எங்கங்க ஒன்றுத்தையும் காணும். இன்னலே காணும் அனிமலை. ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓடி போயிடுச்சு கைஸ் அது. ஓகே ஐ திங்க் எஸ்கேப் தான் நினைக்கிறேன். சரி ஓகே வாங்கப்போம். எஸ்கேப்டு கைஸ் அது. சா பண்ணி கொண்டிருக்கலாம். சவுண்டு நல்லா வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் நான் ஃபுல் சவுண்ட். ஓ ஏதோ உனக்கு தெரியுது. அது என்னது? தண்ணியா அது? ஷட் தண்ணி. ஏய் இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஓகே ஓ கூப்பிடுதுங்களா அதுங்க? அதுங்க அதுங்க பாஷையில் கற்றுதுங்க. எங்கே இருக்கான் அவன்? எங்கே இருக்கான்னு தெரிலையே. இந்த பாருங்கள் அதோட தடம் தெரியுது பாருங்கள். தடம் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி காட்டுறானா? இதெல்லாம் வந்து அந்த அனிமல்ஸோட தடம். எக்ஸாமின் ட்ராக். ஆ ஓகே எங்கே இருக்காது? ஓகே ட்ராக்ஸ் கேன் ரிவீல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகே 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 ஓப்பன் ஸ்பேஸில் இருறா ப்ளீஸ்ரா. எஸ்கேப் ஆகிடாதரா. இந்த வந்துடுறேன். எங்கே இருக்குது? ஏங்க ஒன்றுமே தெரியலங்க என் கண்ணுக்கு. ரோடே வந்துருச்சு. எங்கடா இருக்குது? தாண்ட முடியுமாடா என்னால்? தாண்டெல்லாம் முடியுதுப்பா. ஏய் அங்கே ஏதோ இருக்குது. பைனாக்குலர் பைனாக்குலர் பைனாக்குலர். ஓகே இங்கே என்னமோ தெரியுதே. எனக்கு பைனாக்குலர் வேணும் பைனாக்குலர் வேணும். ஆ சி கல்லா? நான் கூட ஏதோ அனிமல் படுத்துருக்குன்னு நினச்சிட்டேங்க. இங்கே என்னடா? இங்கே பாருங்க ட்ராக்ஸ் ட்ராக்ஸ் ட்ராக்ஸ். ஓகே ட்ராக்ஸ். என்ன ட்ராக்கு? ட்ராட்டு. இது ஒரு ஃபுட் பிரிண்ட்டா? ரைட் ரைட்டு. ஏய் அங்கே பாருங்கள் பைனாக்குலர் இடம். லுக் அவுட் பாயிண்ட்டா இது நமக்கு? ரைட் ரைட்டு. இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் கைஸ். இன்றைக்கி ஒரு அனிமலையாவது நான் சுட்டு விடாமல் விட மாட்டேன். இன்றைக்கி எந்த அனிமல் பார்த்தாலேச்சு சுட்டுறேன், அந்த மாதிரி சுட்டுற வேண்டிதான். ஓகே நம்ம வந்து லுக் அவுட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோமா? இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இங்கே வந்து இது இருக்குது, இங்கெல்லாம் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேலே ஏறுவோமா? வாங்க ஏறுவோம். ஓகே சவுண்டு நான் ரொம்ப போடுறேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. இந்த கன்று வச்சுருக்கனால ஓடவும் மாட்டேங்கிறான். already secure over the pistol chiga. Pistol in the fast out one again. Okay, here. Oh, can't glama, bench lamp ring. Nada, all high tier. Yaranker the Castanda Gucha. Okay. Now lookout points on the gangs. The Burgundy soldier on lookout point. Surviva. I lookout point unlocked. Okay. நிறைய பேருக்கு இந்த இடம்னா வந்து ரொம்ப பிடிக்குமா ஹண்டர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம் அப்படின்றாங்க இங்க ஃபுல் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது டேய் ஃபுல் ஸ்கிரீன் வாடா கேன்சல் ஓ வேவ் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் ரைட் ஓகே நமக்கு வேவ் பாயிண்ட்லாம் தேவை ஏய் அங்க பாத்துட்டேன் இந்த பாருங்க ஸ்பாட் அனிமல் ஓகே லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேப்ல ஆட் ஆயிடுச்சு ஃபீடிங் ஜோன் அதுக்கப்புறம் வேற டேய் நீ ஏன்டா எடுத்த ஐயோ வாடா வெளிய வாடா ஏய் ஃபோன்ல வச்சிருக்காம்பா அடுத்து 6 நம்பரா என்னது பைனாகுலருக்கு என்ன நம்பர் 5 இது இல்ல இதுவும் இல்ல ஃபோன் கொண்டு வந்துட்டான் டேய் பைனாகுலர் 4 நம்பர் தான் பைனாகுலரா ஓகேப்பா நான் ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணிட்டேன் Okay, இந்த animal வந்து பாத்தீங்கன்னா மேப்ல காமா இருக்குது. ஏய் இங்க ஏதோ போட்டுருக்கான். ஓ இது நான் பின் பண்ணதா ரைட். வேற என்ன இங்க ஏதா இருக்கா? நான் வந்த வழி ஏதா வந்துச்சா? ஒண்ணும் திங்கானோம். நைட் ஆகாம இருந்தா சரிங்க. நமக்கு நைட் ஆக கூடாது. நைட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஓகே இது அந்த சைடு ஒரே ஒரு மான் தாங்க இருக்கு. வேற எந்த ஒரு மிருகமும் என் கண்ணிற்கு படவில்லை சுத்தி முத்தி பார்த்தாச்சு எல்லாம் காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சு கிடக்குங்க சரி ஓகே வாங்க போ கீழ தான் போய் ஆவணும் நம்ம வந்து அந்த மானே வேட்டையாடுவோம் மான் எங்க இருக்கு இந்தா இருக்கான் ஓகே குட்டி மான் அழகா இருக்கு இங்க இருந்து சுட முடியுமா என்னால அவ்ளோ எய்ம் பண்ணி என்னால போக முடியுமா ஓகே அது வேணா கொடூரமா இருக்கும்ன்றாங்க சஜஷன் பண்றாங்க தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி லாங் ஷாட்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்றாங்க ஓகே அப்ப நம்ம வந்து நார்மல் ஷாட் அடிப்போம் வாங்க போ இங்க இருந்து குடிக்க முடியுமானால அவ்வளவு தூரம் இறங்க முடியாது ஹெல்த் இருக்குங்க பரவாலங்க இந்த சைடு தானே 4 நம்பர் தானே பைனாகுலர் ஓகே ஐ திங்க் இந்த சைடு தான் நினைக்கிறேன் பாப்போம் வாங்க சோ லைக் பண்ணாம பத்தினா லைக் போடுங்க ஷேர் பண்ணாம பத்தினா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துருங்க இங்கே தானே பார்த்தேன் அவனை கரெக்டாக தான் இறங்குறேண்ணா இங்கடா ஒரே புகமூட்டமாக இருக்குது எஸ் பார்த்துட்டேன் ஸ்பாட் பண்ணி போயவனா ஓகேவா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே ஹெட்ஷாட் வைக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஐயோ பாடி தெரிய மாட்டேங்குதே வேறு ஏதாவது அனிமல் இருக்கா இங்கே ஒன்று இருக்குங்க சி அனிமல் இல்லையா அது செடியா எல்லாமே என் கண்ணுக்கு பயங்கரமாக தெரியுது ஓகே க்ரௌச் ஐயோ க்ரௌச் போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறானே போயிட்டேண்ணா நான் மேலே வந்துடுவா எஸ் கொஞ்சம் மேலே வந்துடுறேன் இருங்க வரவா ஏன்னா இது கொஞ்சம் எஸ்கேப் ஆகுங்க மான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடும் நான் கொஞ்சம் மேலே வந்துட்டேன்னு வைங்களேன் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் இருங்க இந்த செட்டிங்ஸில் போயிட்டு எங்கடா செட்டிங்ஸு சிஸ்டம் செட்டிங்ஸ் வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு விண்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனை அப்ளை இது ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வர மாட்டேங்கிறான்னு தெரில கைஸ் ஐ டோன்ட் நோ உங்களுக்கு மேபி டிஸ்டர்பன்ஸாக ஐயோ நோவுதுண்ணா ஓகே ஐயோ மிஸ் ஆகிட்டான் அடங்கோனியா மிஸ் ஆயிடுச்சு ஓகே பார்த்துட்டு ஹெட்ஷாட் வைக்க முடியுமான்னு தெரில கமான் டேய் ஆடாதரா இவன் வேற ஆட்டி விடுறாங்க எனக்கு நான் ஒரு இடத்துல வச்சாலே ஓடாத ஓகே கிளியர் ஷாட் போடு மொரட்டடிங்க அது முரட்டடிக்க மாட பாருங்க கன்ஃபார்ம் ட்ராஃபி இது என்ன மான்னா இது வந்து ரோட் இயர்ன்னு சொல்லுவாங்க கிளாஸ் 3 ஓகேவா கிளாஸ் 3 அப்படின்னாலே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மான் தான் ஐயோ இந்த டேப் வந்து ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வாடா F11 அழுத்தினாலும் வரல சரி ஓகே விடுங்க இல்லை நான் ஏதாவது பண்ணவா? இங்கேருந்து டேப் ஸ்விட்ச் பண்ணால் வரல. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் ட்ராஃபி. ஓகே, ட்ராஃபி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மான் தான் நம்ம அடிச்சிருக்கோம். ட்ரெஷர் கோர். ஓகே, இந்த மான்லேருந்து நமக்கு கொம்பு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி ஹார்வெஸ்ட் ஸ்க்ரீனு. ஸோ என்ன பண்ணுன்னா, அது ஹார்வெஸ்ட் ஸ்க்ரீன் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபை அபவுட் யுவர் ஹார்வெஸ்ட் இன்க்ளூடிங் டைரக்ஷனல் இன்ஃபர்மேஷன் ஈச் ஷார்ட் கனெக்டட் வித் அனிமல். ஸோ எஸ், ஓகே, அந்தளவுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகலை, ரொம்ப நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலை அப்படின்றாங்க. ஓகே, கேஷ் இஸ் யூஸ் டு பை நியூ வெப்பன்ஸ். ஓகே, எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்காங்க? இதுக்கு காசு கொடுத்துருக்கானா? காசுலாம் கொடுத்துருக்கானா? ஓகே, அன்சேவ்டு ஹார்வெஸ்ட் சேவ் ஹார்வெஸ்ட். ஓகே, சேவ் பண்ணிட்டேன், அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஓகே, கேஷ் ரிவார்டு 478 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அனிமல்ஸை வேட்டையாடுறது மூலிமா நமக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அந்த காசை வச்சு நம்ம இன்னும் ஹை லெவல் கன்ஸு, ஸ்கோப்ஸு, மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இங்கே ஒரு மீட்டிங் காலா? ஓ, நீங்கள் மேட் பண்ணுறதுக்கு சவுண்டு விடுறீங்களா? இதுங்கடி வரேன், இந்தா வரேன், இரு. ஓகே, மேலே என்ன இருக்குது? இது என்னது? என்னத்துக்கு காட்டுறான்னு தெரில. ஓ, மேபி ஹார்வெஸ்ட் பாயிண்ட். அது இல்லையே. ஓ, இது என்னது? என்னது கல்லெல்லாம் வச்சுருக்காங்க? வாட் இஸ் திஸ்? இன்ஸ்பெக்டா? ஓ, ரேத்தில் இருந்துட்டு போயமா? ஓ, இது ஏதோ. ஓகே, நைஸ். இது ஏதோ ஒன்று இடம்ங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ சம்திங் போட்டிருக்கான், ஆனால் என்னன்னு தான் எனக்கும் தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணதென்னா பண்ணிட்டேன். இங்கே என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா மானோட மேயிற இடம். ஓகே, ஃபீடிங் சென்டர்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல நம்ம ஸ்பாட் பண்ணியிருந்தோம். மாடு வந்து இந்த மாதிரி புல் தான் அதிகமாக தின்னுதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகே, அப்போ இந்த சைடுக்காக போவோமா? அப்போ மேப்பில் ஐ திங்க் நான் வந்து இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ இது லொக்கேஷன் எங்கே? இது என்னது? ரிமூவ் வே பாயிண்ட். வெயிட் அ மினிட். டேய் ரிமூடா, டேய் இங்கே வச்சுக்கலாமா? ரிமூவ் வே பாயிண்ட் கொடுத்துட்டு இது என்னது? ஹண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அனிமல்? ஓகே, இங்கே வச்சுருவோம் வே பாயிண்ட்டை. இங்கே ட்ராவல் பண்ண முடியுமா? ஓகே, வே பாயிண்ட் வச்சுருக்கேன். வே பாயிண்ட் எந்த சைடு இருக்குது? 300 மீட்ரு. ஓகே, வாங்க போகலாம். 300 மீட்ரு தானே. ஹண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருந்தான். இங்கே ஏதோ கூப்பிடுதுங்க. மானாக இருக்குது. பன்னி, கரடி, சிங்கம், புலிலாம் வராதா? வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக போக நம்ம மேப்பை, பெரிய மேப்பில் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காடு பாருங்கள் அது. ஸோ இந்த காட்டுக்கு போக 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 நம்ம வந்து இன்னும் நிறைய அனிமல்ஸாக நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இவங்க ஏதோ மீட்டிங் சவுண்டு விட்டாங்களே, எங்கேன்னு தெரில. நைட் விஷன்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓடுற சவுண்டு கேட்குது. ஓகே, சவுண்டு கேட்கலை, ஆனால் ஃபுட் பிரிண்ட் ஏதாவது இருக்கா? ஓ, நான் தான் சவுண்டு போடுறேன்னா? ஏதோ சவுண்டு கேட்குதுங்க எனக்கு. ட்ராக்கு. ஓகே, ஓகே, ஃபுட் பிரிண்ட்டு. ஓகே, ட்ராட்டு எந்த பக்கம் போயிருக்கு? ஓ, இந்த பக்கம் போயிருக்கியா? இந்த வார இந்த பாருங்கள் ஃபுட் பிரிண்ட்டு மோர் ஃபுட் பிரிண்ட்டு. ஓகே, இந்த பக்கம் போயிருக்கு. ஓகே, நைஸ். இந்த ஓகே, இந்த பக்கம் போயிருக்கு. பன்னியும் போயிருக்கு, மாடும் போயிருக்கு. மான். ஓகே, இங்கே மான் இந்த பக்கம் போயிருக்கு. அப்போ பன்னி எங்கே போயிருக்கோம்? மானியே இங்கே அங்கேருந்து வந்து இங்கேயே யூட்டன் அடிச்சது. பைத்தியகரமான இருக்குமோ ரோடு. இங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. இங்கே பன்னி போயிருக்கு. இங்கே பாருங்கள், பன்னியோட தோட. ஓ, அதாவது வந்து நைட் டைமில் தான் இந்த போர்லாம் இருக்கும். வார்னிங் காலா? ஓகே, அது பயந்து சத்தம் போடுதுங்க. அந்த மானு மீட்டிங்காக கூப்பிடல, பயந்து சத்தம் போடுற சவுண்டு கேட்குது. எங்கள் ஃபுட் பிரிண்ட்டு தாங்க இருக்குது, மானக்கானுங்க எங்கே போச்சுங்கன்னு தெரிலையே. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்னால் கூட நமக்கு ஓரளவு ஈஸியாக வேட்டையாடிடலாம். இந்த மாதிரி புல்லுக்குள்ளே இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த மானை தான் நான் ரொம்ப நேரமாக ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இங்கே 2 ஃபுட்டு ஃபீட் ஜோனா? ஓகே. அப்போ இங்கே கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹீட்டிங்கா? ஐயோ, ஓடிடுச்சா? அட கொடுமையே. எங்கே போயிருப்பான்? இந்தா போய் இங்கே தாங்க போயிருப்பான். எங்கடா போயிருக்கு? எந்த சைட்ரா? ட்ராப்பிங்ஸா? ஓ, விட்டையை போட்டு போயிட்டானா? ரைட்டு. எந்த பக்கம் போயிருக்கான்? ரெண்டு பக்கமும் காட்டுது. மிஸ் ஆயிடுச்சிங்கண்ணா. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ தான் சொல்கிறானே. ஐயோ, இப்போ தானே பிடிச்சிடலாமே. எந்த பக்கம் போயிருக்கு? இதுவா ஃபுட் பிரிண்ட் இந்த பக்கம் போயிருக்கு. த்ராட். ஏய், நரி 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 ஃபுட் பிரிண்ட்டு ட்ராட். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்னோன்னா கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லலாம். ஐ மீன் இப்போன்னு சொல்லலாம். ட்ராட்டுன்னா ஒரு யூகமாக இந்த பக்கம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அனிமல் சவுண்டு எங்கேயுமே கேட்கல. ஆனால் அந்த நரி இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா நரி இருக்குன்னா கொஞ்சம் ஷார்ட்கட் நான் வச்சுக்கிறேன். இது யாருது? நான் மான் வந்து நடந்து போயிருக்கா? ஓகே, இது யாருது? த்ராட். எஸ் எஸ் எஸ். ஓகே. ஓ, ரெட் ஃபாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. ஆனால் ஈஸி தான் அது வேட்டையாடுறது அப்படின்றா. ரெட் ஃபாக்ஸ் அது பிடிச்சிடலாம். இந்த 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 ப்ளூ கலர் ஃபுட் பிரிண்ட். இந்த ப்ளூ கலர் ஃபுட் பிரிண்ட்னாலே கொஞ்சம் ஓகேவா? ஸோ கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோன்னு சொல்லலாங்க. இஸ் ஓகேவா? ஓகே, திங்க் சவுண்டு. ஸ்மால் கன்னிங் ப்ரைடே கேன் பி வெரி சேலஞ்சிங் டு அண்டா. வந்து பிடிச்சிட்றேன் இன்றைக்கி. அதை தாண்டி ரெண்டாவது கறியாக தான். ஆமாண்டாவன் ரெட் ஃபாக்ஸ் ரெட் கலரில் எதை பார்த்தாலும் அடிச்சு விடணும். ஓகே, ரெட் கலரில் எதை பார்த்தாலும். ஹே, ஹேண்ட்ஸ் அப். அது இல்லை கைஸ். காட்டுக்குள்ளே குயிலே. ரெட் ஃபாக்ஸ் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு மறைக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்குங்க. ஓகே, எங்கடா இருக்க? இது என் ஃபீடிங் சென்டர் ஏன் இங்கே காட்டுது? ஓகே, அப்போ இங்கே தான் இங்கேயோ இருக்குது ஃபீடிங் சென்டர் இது. அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்டே இல்லையா? அட கொடுமை, ஃபுட் பிரிண்ட்டே இல்லைங்க. ரோடே வந்துருச்சு. இல்லை, எங்கேலாம் இருக்கேன் நான்? சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டுருக்கேன். ஒரு மானையும் காணோம், ஒரு மயிலையும் காணோம், ஒரு குயிலையும் காணோம். ஒன்றுத்திங் காணும் கேஸ். நத்திங். ரோடே வந்துட்டேன் கேஸ் நான். ஏய், ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணுக்கு வந்து செடின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. செடியே தான். வேறு எவனா என் கண்ணுக்கு தெரியலாண்ணா இந்த மெயின் ரோட்டில். அப்படியே ரோடு கிராஸ் பண்ணும்போது நான் மாணிக்கின்னு தான் வந்தால் என்னவா? ஓகே, நம்ம மேப்பில் பார்ப்போம். மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இது என்னது? அவுட் போஸ்ட்டு. ஓகே, மேபி இந்த அவுட் போஸ்ட் நம்ம ட்ரைஸ் பண்ணலாமா? எஸ், கிட்ட தானே இருக்குது. இந்த ரோடு வழியாகவே போனோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் போஸ்ட் கிட்ட வந்துடுவேன். ஸோ இங்கேருந்து ஈஸியாக நம்ம வந்து ஏதாவது அனிமல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். சவுண்டு கேட்டுச்சு. சம்திங். இது வந்து பார்த்திங்கன்னா இது செடி ஆட்டுற சவுண்டு இல்லை, செடி ஆட்டுற சவுண்டு. ஏதோ சம்திங் சவுண்டு கேட்குது. என்னமோ நடக்குது. ஓகே, நம்ம ரோடு வழியாகவே போவோம். திடீர்னு சிங்கம் புலிலாம் வந்து நம்மளை வேட்டையாடிடாது இல்லைங்க. அது வேறு பயமாக இருக்குது. ஓகே, இந்த அவுட் போஸ்ட்டுக்கிட்ட போயிட்டேன்னா ஓரளவுக்கு நம்ம ஹைட்டாக பார்த்துடலாம். ஓகே, இங்கே தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரோடாக இருக்குது. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து என்ன விடுவீங்கன்னு பார்த்தா ரோடாக இருக்கோ. இங்கே பாருங்கள் வீடு. அவுட் போஸ்ட்னா அவுட் போஸ்ட் கேன் பி பை நியூ எக்யூப்மெண்ட், டேக் ஆன் சேலஞ்சஸ் அண்ட் ரெஸ்ட்டு. ஓ, ஓகே, இதுதான் வந்து அவுட் போஸ்ட் வேலையா? ரைட்டு. ஏ, இது ஒன்று மினுக்குது. என்ன இது? இது இங்கே பாருங்கள், மான் கொம்பு. ஓ, நைஸ். ஓகே ஓகே, உள்ளே போவோமா? இன்ட்ராக்டு. என்னடா இது இப்படி இருக்குது? பெட் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறோம். தூங்குறதுக்கா? ஆனால் தூங்க விட மாட்டேங்கிறானே. சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லையடா. எக்யூப்மெண்ட்டுங்க. சரி, இது என்னது? அன்டிஸ்கவர்டு. 7 நிமிஷம் ஆகுமா போகிறதுக்கே? இந்த பக்கத்துலேருந்து போகணுமா? சரி, ஓகே, வாங்க போகிறோம். இல்லை, அப்படியே பார்ப்போம். ஏதாவது ஒரு அனிமல் மாட்டுங்க. ஆனால் எனக்கு என்ன, இந்த ரெட் ஃபாக்ஸு இந்த ஓரளவுக்கு இந்த மான்லாம் வேட்டையாடுறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஹெட்ஷாட் வச்சா செத்து போயிடுதுங்க. ஆனால் அதை லொக்கேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே காட்டுக்குள்ளே இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கும்ல. இது ஏன் இந்த கேம் இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னா ரியலிஸ்டிக்காகவே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு வேட்டையாடுறது எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி அந்த கேமும் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஓப்பன் வேர்ல்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான், எங்கே நீங்கள் வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஓப்பன் வேர்ல்டு, நேச்சுரல் தான் ஃபுல்லாக. அதனாலே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ப்ளிஸ்ஸாக இருக்குது கேம். உள்ளே வந்தோடனே அந்த பச்சை பசேல்னு ஓகே ஃபுட் பிரிண்ட்டு காட் சம் ஃபுட் பிரிண்ட்ஸ். யாரோடது த்ராட்டு ஒன் நைட்டுக்குள்ளே தான் வருவான், நம்ம இவன் நைட்டில் தான் கேஸ் வருவான். ஸோ நம்ம நைட் ஆகிறதுக்கு வேறு டைம் வேறு இருக்கும், அது வேறு பார்க்கணும். நைட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம், இருட்டிலலாம் வர முடியாது. ஓகே அப்படியே போகிற வரல பார்ப்போம் எதாவது ஃபுட் பிரிண்ட் கிட் பிரிண்ட். ஓகே இங்கே ஃபுட் பிரிண்ட்டு ரெண்டு போகுது ஆக்சுவலாக. இங்கே ஒன்று நடந்து போயிருக்கு. இது என்னது, இந்த பக்கம் போயிருக்கு. வார்னிங் கால். ஓ அனிமல் இருக்குது, அனிமல் இருக்குது 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 சவுண்டு கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இருக்குது 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 மான் இருக்குது இதோ ஓடி இருக்குது. இதோ இங்கே தான் போயிருக்கு, வெயிட் பண்ண வெயிட் பண்ண எங்கே போயிருக்கு? ஜஸ்னோவா? ஓ ஓகே சவுண்டு வருது. ட்ராக் அனிமல் எங்கே? இங்கே தான் இருக்கா? இந்த வரண்டா எங்கே இருக்காரு? ஓகே ஃபுட் பிரிண்ட் தான் தெரியுது. சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு ஓட்டான். ஓகே இங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட்டு. ரெண்டு பேர் போயிருக்காங்களே, ரெண்டு பேராக ஒரு நவுறான். த்ராட்டு இது சவுண்டு கேட்குதுங்க எனக்கு, ஏதோ ஒரு அனிமல் கத்துற சவுண்டு கேட்குது. அது எங்கே போச்சுன்னு தெரில மான், ஆனால் கிட்ட தான் இருந்துச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஓகே ஆனால் ஏதோ ஒன்று சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. இங்கே என்ன ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது? இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த இடம். வேண்டாவா? ஏய் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இது என்னது என்னமோ கிடக்குது. வாட் இஸ் திஸ்ரா? நாய்ஸ் டிடெக்ஷனா? ஓ இன்சஃபிஷியன்ட் ஃபண்டா? எதுக்கு? பில்ட் காஸ்ட்டா? 2100 ரூபாயாமா இது கட்டுறதுக்கு? சவுண்டு ஓ ப்ரோ மானு 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 சவுண்டு கேட்குதுங்க எனக்கு. இங்கே பாருங்க கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. ஸ்பாட் அனிமலா? என்ன இது அனிமலு? ஈட்டிங்கு ஃபாலோ டியர். ஃபாலோ டியர் இது என்னது? ட்ராட் இங்கே தான் போயிருக்குது. நிறைய வர பிடிக்கணும். ஆனால் நிறைய சவுண்டு தாங்க இது, மான் சவுண்டு இல்லைங்க இது. ஓகே ஓகே ஐ திங்க் நம்ம செம்ம கிட்ட வந்துட்டோம். பயங்கரமாக சவுண்டு கேட்குது. ஓகே ஐ ஹாவ் டு ரொம்ப குயிட்டாக போனோம். கொஞ்சம் ஸ்பீடாக போப்பா, ஏன்னா அவங்க இங்கே தான் இங்கே இருக்காங்க. வெயிட் பொறுமையாக இது என்ன அனிமல் மட்டும் பார்த்துக்கிறேன். த்ராட்டு தான், ரெட் ஃபாக்ஸ் இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ ஸ்னைப்பர். ரெட் ஃபாக்ஸ் எங்கே? சவுண்டு கேட்டுச்சு. டேய் இப்போ சவுண்டு போடுங்கடா. ஏண்டா இவ்வளோ நேரம் சவுண்டு போட்டிங்க, இப்போ சைலண்ட் ஆகிட்டீங்க நான் வந்தோடனே. எங்கடா இருக்கா? எங்கே இருக்குது ஸ்பாட். ஓகே ரோடியரு. ஏன் இவ்வளோ நேரம் சவுண்டு விட்டுச்சேங்க அந்த ரெட் ஃபாக்ஸு? அது எப்படிங்க காணாமல் போகும்? ஒருவேளை நம்ம தூரத்தில் வரது அப்படியே மோப்பம் பிடிச்சிருதோ? அந்த சைடு தான் போயிருக்கு. ஓகே இது ஐயோ பார்த்துருச்சுங்க, பார்த்துருச்சு சவுண்டு கேட்டு ஓடிடுச்சு. இங்கே பக்கம் தான் ஓடி இருக்கான். எந்த பக்கம் போயிருக்கோம்? இந்த மான் அடிக்கிறது ஒன்றும் மேட்ரு இல்லைங்க, மான் ஈஸியாக அடிச்சு விட்லாம். இந்த பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் சாப்பிட்டு தான் இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸ்னால நிறையா ஃபுட் பிரிண்ட் இருக்குது. வெரி ஓல்டு பா, செத்தமான ரொம்ப வயசானதாட்டுக்கு. ஓகே இவன் இந்த பக்கம் தான் போயிருக்கான். ஓ ஓகே பொறுமையாக போ அப்படின்றான். ஃபீடிங் ஜோனா அது? ரைட்டு இந்த பக்கம் தான் போயிருக்கு. சவுண்டு இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் ஐயோ விண்டு வேற வருது அதாவது காத்து இவங்க எங்க இருந்து கத்துறாங்க ஏன்டா கத்துறீங்க என்ன என்ன மிருகம் கத்துதுன்னு தெரியலங்க ஆவு ஆவு ஆவுன்னுது சைலண்ட் ஆயிடுறாங்க ஓகே இது வந்து மீட்டிங் கால் ஓ இதுங்க தான் கத்துதுங்களா மானு தான் கத்துதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேட் பண்ணுறதுக்கு தான் வாங்கடா வாங்க அப்படின்னுது போல் ரெட் ஃபாக்ஸ் அடிக்காமல் விட மாட்டேங்க ஓகே ஃப்ளீங்கா என்னத்துக்கு ஃப்ளீ பண்ணுது ஓகே மறுபடியும் காட்டுக்குள்ளேன்ட்டேன் ஒருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் அந்த ரெட் ஃபாக்ஸுன்றவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கெங்க இருக்கான் அவன் நானும் ஃபுட் பிரிண்ட்டு கிரிட் பிரிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி போயிட்டுருக்கேன் இந்த அந்த எங்கேயோ ஒரு ஃபுட் பிரிண்ட்டு இதோ பாருங்க எங்கடா இருக்க நான் உன்னை தேடுன்னு தேடுறேன்டா ஓகே என்னது இது இந்த இடம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகே இந்த பக்கம் தான் போயிருக்கான் ஓகே இது இல்லை இந்த பக்கம் தான் போயிருக்கான் ஃபேலடியரை யாருங்க அடிக்க போகிறோம் நம்ம வந்து நிறைய அடிக்க போகிறோம் ஃபேலடியரை ஈஸியாக எப்போனாலும் அடிச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஓகே லெட்ஸ் ட்ரை இந்த நிறைய அடித்தது வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நிறைய வந்து மாட்ட மாட்டேங்குது ஓகே சவுண்டு ஏய் ஓடிடுச்சு 80 to 90 110 மீட்டர் தான் இந்த பிடிச்சிட்டேன் வெரி ஹோல்டு நீ யாரா வேணாரு எவனா வேணாடுறா கன்னு பிடிச்சிட்டேன் ஆனால் ஏகப்பட்ட ஃபுட் பிரிண்ட் போட்டு போகுது எனக்கு அது கன்ஃபியூசிங்காக இருக்குது ஏய் என்னது இது வாக்கா ரிங்க் டெக்குடு பர்சன்ட்டா என்னடா இது ஃபுட் பிரிண்ட்டு ஈட்டிங் 4 மணிலேருந்து 8 மணி சாப்பிட்ருக்கு ஐயோ ரெட் ஃபாக்ஸ் வேறு விட்டனே ஏகப்பட்ட அனிமல் இருக்குங்க இங்கே இது என்னன்னு தெரிலங்க ட்ராட்டுன்னு இது என்னது ரிங் நெக்குடு பெசன்ட்டுன்றான் ஓகே ஓகே இந்த சைடு தான் ஓடி இருக்கான் வெரி ஓல்டாமே வெரி ஓல்டு விட்டே வச்சே சொல்கிறான் என்ன அனிமல்ரா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் போல் இந்த பக்கம் ஓகே ஓ மானா அது மானே தெரில ஒருவேளை அந்த குச்சி என்னன்னு தெரியலங்க இப்போ ஒரு ஒன்று மாட்டுச்சு ஆனால் அது எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த பிறகு இந்த பக்கம் தான் போயிருக்கானா ஓ இந்த பக்கம் போயிருக்கியா நான் ஏமாத்துறியா நீ இப்படி தான் போயிருக்கேன்னு எனக்கு தெரியுது ஏய் என்ன கருமண்டா அது சவுண்டெல்லாம் கொடுக்குது எங்கே ஓடுது ஐயோ சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா எப்படி இருக்கும் கூட தெரிலையே எங்கே ஒன்று சவுண்டு கொடுத்துச்சுங்க இங்கே எங்கே அது சவுண்டு கொடுத்துட்டு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கமா சவுண்டு ஏய் மானா சவுண்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க நான் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஆனால் என்ன அனிமல்னா தெரில மானான்னு தெரில மானா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த இவன் இங்கே பக்கம் இருக்கான் விசிபிலிட்டி மான் தாங்க அது இவன் எங்கே போயிட்டான் இது என்ன அனிமல்னு எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது எக்ஸாமின் ராக்கு ஓகே நடந்து போயிருக்கு இங்கே தான் சாப்பிட்ருக்கு இது என்னது இந்த பக்கம் ஒன்று போயிருக்கு, இந்த பக்கம் ஒன்று போயிருக்கு, ரெண்டு பக்கமும் போயிருக்கு. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கா. ரைட்டு. இங்கே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. அது எப்படியாவது பிடிச்சாவணுங்க. ரொம்ப என்னை போராட வைக்கிது. இது இது யாருது? இது மானுது. ஓகே, இது வந்து இதுக்கப்புறம் இவன் வந்து எங்கே போகுது? ஓகே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். சவுண்டு கேட்குதா? இது மானுதா. இவங்க எதுக்கு சவுண்டு விட்றாங்கன்னே தெரில. சவுண்டு விடாதீங்கடா, அடி இருங்கடா, அடி ஓடிடாதீங்கடா, ஓடிடாதீங்க. இந்தமாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்தோடனே டக்குன்னு ஒரு இது பார்த்துடணும், எவனாவது இருக்கானா அப்படின்னு. என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அனிமலே தெரிய மாட்டேங்குது. மழை வேறு வருது. பறவையாவது சுற்றுலாமா? பேசாமல் ஒரு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு மானதாங்க சுற்றுருக்கோமா? ஆக்சுவலாக நிறையா இதை சுற்றுருக்கலாம் நம்ம நினச்சிருந்தா. லைக் நம்ம ஏன் சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த நரி அதெல்லாம் மாட்டுமான்னு பார்த்துட்ருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. மான்லாம் மாட்டுதுங்க, அசால்ட்டாக தாங்க மாட்டுது. அவங்க ஒளிய தெரியாமல் ஒளிகிறாங்க. இது வார்னிங்கா? 3 மான் இருக்காமே. இவன் எது கத்துறான்? இவன் கத்துது. ஓ, இந்த வேலையை தான் வந்தேண்ணா. ரைட் ஓகே. எஸ், இன்னும் ஒரு மானை கொண்டுட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சிடலாமா? எஸ். மேப்பாப்புமா தம்பி, மேப்பா? மேப்பில் நான் இங்கே இன்னும் இந்த இடத்துக்கு போகலையா? ப்ளேஸ் வே பாயிண்ட். இதோ இந்த சவுண்டு தாங்க எனக்கு என்னென்னே புரியல. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு சவுண்டு கேட்குதா? ரொம்ப க்ளோஸாக வந்தோடனே சவுண்டு ஆஃப் ஆகிடும். வார்னிங். ஓ, பன்னி. கிட்ட கேட்குது, ரொம்ப ரொம்ப கிட்ட கேட்குது. பயங்கர கிட்ட கேட்குதுங்க. ஓகே, இது பண்ணிங்க தான் அது. எஸ், ஒன்றாவது மாட்டோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு ஒரு பண்ணியாவது மாட்டணும். ஆனால் மான் இருக்குது பேக்கப்புக்கு. ஒரு இல்லை அதுங்க தானோ? இதுங்க தான் சவுண்டு போடுதுங்களா? இதுங்க தாங்க சவுண்டுன்னு நினைக்கிறேன். பாலோடியரு. அது என்னது? கனடா கூஸ். வாத்தா? அட கொடுமை, இது என்னடா வாத்தலான்னு சொல்கிறீங்க? ஃபாலோடியர் தாங்க. ஃபாலோடியரும் வாத்துன்னு தாங்க சவுண்டு விடுதுங்க. சித்தப்பு நம்மளை ஏமாற்றி புட்டக்கே. ஓகே, விடுங்க, அடிப்போம். இதில் வந்து யார் அடிக்கிறது? வாத்து அடிக்கிறதா இல்லை மான் அடிக்கிறதா? வாத்து கொஞ்சம் கவர் எடுத்து நிற்கிது, மானை பின்னாடி வச்சுக்கிட்டு. நான் எப்படி அடிப்பேன்? வாத்து அடிக்கலாம், பட் ஆனால் அது கவரில் இருக்க. இங்கே வேண்டாம் சவுண்டு போடுறது. போயிடுச்சு. வேறு ஏதாவது அனிமல் இருக்கா தூரத்தில்? ஒன்றும் இல்லை. நமக்கு மாட்டினது இது மட்டும்தான். இதோ வாத்து அடிச்சிருவோமா? வாத்து அடிப்போமா? சொல்லுங்கள். சரி, ஓகே, வாத்து அடிப்போம். வாத்தா கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக அடிப்பேன்னு தெரில. அது வேறு நவுந்துக்கிட்டே இருக்குது. இவன் நவுறாமல் இருக்கான், ஆனால் எனக்கு இதான் கொஞ்சம் அழகாக வாட்டமாக வருது. ஓகே, மாட்டிடுச்சு. டேய், மாட்டுறான். ஏண்டா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேங்க நான். சரி, 2வது ஷாட் அடிச்சிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க. பட் பரவாயில்ல, நமக்கு இன்றைக்கி மாட்டினது ஒரு வாத்து. அதை வந்து நம்ம அடிச்சுப்போம். இன்றைக்கி ஒரு மான் ஒரு வாத்தாட்டை அடித்து வேட்டையாடி இருக்கோமா? தோ அங்கே பாருங்க அங்கே பாருங்க. என்ன கருமண்டா அது? என்னது அது? ஏதோ ஒரு ஜந்து மாதிரி போகுது. பைனாக்குலர் இந்த டைமில் பைனாக்குலர் வர மாட்டேங்குது. எட்ரா எட்ரா பைனாக்குலர் எட்ரா. அது பாடுறா அது பாடுறா அது என்னென்னு பாடுறா. என்னடா அது? எங்கடா போச்சு? இன்னும் ஒன்று போச்சுங்க. ரெண்டு கால் நடந்துட்டு ப்ரௌன் கலரில் என்னந்தாங்க தெரில. எங்கடா வார்த்தைங்கடா வார்த்தையாவது எடுப்போம். ஓகே சேவ் ஹார்வெஸ்ட். ஓகே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட். ஓகே 422 ரூபா கிடச்சிருக்கு. ஏங்க அது என்னங்க அது? ஒன்று போச்சுங்க. ஓகே இங்கே பக்கமும் சவுண்ட் வருது. ரைஃபிள் ஸ்கோர் ரிவார்டா? ஓகே ஓகே ம் சவுண்டு கம்மியாயிடுச்சு. ஓகே ஆனால் அது என்னென்னே தெரிலங்க. லைட்டாக பயமாக தாங்க இருக்காது. அனிமல் என்ன அனிமல்னே தெரிலங்க. அது அது மானுன்னு சொல்லுவேன்னா மான் ரெண்டு காலில் நடக்காது. வாத்தா இருந்தாலும் ஒயிட் கலரில் இருக்கும். அது ப்ரௌன் கலரில் ரெண்டு கால் வச்சுருந்துச்சு. இந்த பைனாக்குலர் எடுக்கிறதுக்குள்ளே அது எஸ்கேப் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த அனிமல் தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமோ? அழகாக வந்துச்சுங்க. அது வெளியில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் ஓடல. பார்த்தேன் ஓடி இருந்தால் கூட இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். பன்னியும் ஒரு வேளை பன்னியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்ல. இது யாருது? இது இல்லை. இருங்க சவுண்டு கேட்குது. சவுண்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா சவுண்டு வச்சா தான் பிடிக்க முடியும். சைலண்ட் ஆகிடுச்சு. சவுண்டு போடு. சவுண்டு போடுறா சவுண்டு போடுறா. காணோம். சவுண்டு இல்லை. ஆக்சுவலாக இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தானேங்க. எல்லாம் புல்லுக்குள்ளே போய் விழுந்துக்கிறாங்க. எல்லோரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாங்க. வெளியே வாங்கடாடி. ஒரு சவுண்டு விட்டால் வருவானுங்களே. வெளியே வந்துடுவானுங்க. பிஸ்டல் வச்சா இந்த ஆரண்டா சும்மா சுடுவோம். வெளிலவா. எங்கே வரான்? இதோ இவன் தான் பண்ணியே தான் சவுண்டு ஊட்டியா வா. 120 மீட்ரு தானா? இந்த வர 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 120 மீட்ரு தான். கிட்ட தான். ஓப்பன் ஸ்பேஸில் எவனும் என் கணக்கு தெரில. இவங்களை இப்படி தாங்க பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓட விட்டு தான் பிடிக்கணும். இந்த பண்ணி தான் எங்கேயோ சவுண்டு எடுத்துச்சு. சவுண்டு கிட்ட வந்துட்டேன். இல்லை ஓடிடுதுங்க அதுங்க. ஓகே அதுங்க எஸ்கேப் ஆகுதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க. நம்மளால் ட்ராக் பண்ண முடியல. பட் ஓகே இந்த கேம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஹண்டிங் பண்ணுறது நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி ஹண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேபி இந்த வீடியோ லென்த்தாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிடிச்சா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். Bye.